இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எதனால் திரும்ப தட்டை நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இப்போ ஏழு பேரோட எட்டாம் அதிபதி சனி பகவான் இருக்கார். சனி பகவானால் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருமணம் பேச்சு எடுத்தால் அண்ட் ஜாதகியோட எதிர்பார்ப்பும் கூட இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ ராகு பகவான் இருக்கார் ஸோ சொல்லவே வேண்டாம். ராகு பகவான் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ALP ஜோதிடர் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை குருநாதர் ஐயா வாக்குயோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு ஜாதக ஆய்வினை பார்ப்போம். இந்த ஜாதக ஆய்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை. திருமண தடை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் நடக்கும். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எதனால் திருமண தடை நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியதில்லை. அவங்களே அறியாமல் நிறைய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் வந்து நம்மகிட்ட வந்திருந்தாங்க. அது தம்பதியர் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாவே கல்யாணம் ஆகலை. பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு ஆகுது சரிங்களா. அவங்களோட பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்குது சரிங்களா. மீன லக்னமில் இருந்தது. 24 வயசு ஆகுது. ஆனால் அவங்க வந்து 20 வயசுலேருந்து அவங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணம் ஆகலை ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்மள வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்கள் முன்பு நம்மளை வந்து அணுகுனாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஏழ்பி முறையில் வந்து இந்த திருமணம் எப்படி நடக்கும் சரிங்களா, எந்த கால கட்டத்தில் நடக்கும் அப்படின்றத எளிய முறையில் சொல்லிடலாம். பல்வேறு முறைகள் இருப்பினும் இந்த அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா இந்த முறையை, அக்ஷன் லக்ன பத்திதி முறையை நம்மளுக்கு கொடுத்த ஐயா வாக்குயோகி பொதுவுடைய மூர்த்தி அவர்களை சிரம் தாழ்ந்து ஒரு முறை வணங்கி கொண்டு இந்த ஜாதகமே தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதில் இந்த ஜாதகி இவங்களோட லக்னம் பார்த்திங்கன்னா பிறப்பு லக்னம் மீனத்தில் இருக்குது சரிங்களா. ஆனால் இவங்களுக்கு தற்போது 24 வயசு ஆகிட்டு இருக்கனால இப்போ இவங்களுக்கு நடக்கிற ALP லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனத்தில் போயிட்டுருக்கு. ஸோ மிதுன அதிபதி சரிங்களா, மிதுன அதிபதி புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா லக்னத்திலே இருக்கார். ஸோ அந்த ஜாதகிக்கு அவங்கள பற்றின திங்கிங் நிறைய இருக்கும். அவங்களோட பெண் சரிங்களா, வந்த குடும்பத்திலேருந்து அப்பா அம்மா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு அவங்கள பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். எனக்கே கல்யாணம் நடக்கலை, எனக்கே இப்படி நடந்துட்டுருக்கு, நான் இன்னும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திங்கிங் நிறைய இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதுமாதிரி சுகம் சார்ந்த விஷயங்கள் அண்ட் வண்டி வாங்கணும் அப்படின்ட்டுருக்கும், ப்ளஸ் சுகம் சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்த ஜாதகம் காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா எதனால் இவங்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏழ்பி லக்னம் மிதுனம் போயிட்டுருக்கு சரிங்களா. அப்புறம் திருமணம் பார்க்கும்போது ஏழாம் பாகம் பார்ப்போம் நம்ம எல்லாருமே சரிங்களா. ஏழாம் பாக அதிபதி குரு பகவான் பார்த்திங்கன்னா அவர் ஏஎல்பிக்கு 11 இருக்கார் சரிங்களா, மேஷத்தில் இருக்கிறாரு. அவர் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் அதிபதி, ஏஎல்பியோட எட்டாம் அதிபதி சனி பகவான் இருக்கார். சனி பகவானால் அந்த திருமணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த திருமணம் பேச்சு எடுத்தால் கொஞ்சம் தாமதமாக இழுத்து அப்படி தான் போகும்னு சொல்லலாம். சரி, இன்னும் சில விஷயங்கள் இது நார்மலாகவே எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்ட். எதனால இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல்பி முறை மிகவும் சிறந்த சிறப்பான ஒரு முறையாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கணுன்னா இப்போது இந்த குடும்பம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த லக்னாதிபதி ALP லக்ன அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா திருவாதிரை 2 போயிட்டு இருக்கு சரிங்களா. ALP லக்னம் வந்து மிதுனம் போயிட்டு இருக்கு. நட்சத்திர அதிபதி சரிங்களா, ALP லக்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை 2 போயிட்டு இருக்கு. அது அதிபதி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 2 பாவத்தில் இருக்கார். ALPக்கு 2 பாவத்தில் இருக்கார். 2 பாவத்தில் இருக்கும் போது இந்த ஜாதகரோட இந்த பெண்ணோட திங்கிங் எல்லாமே குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு திங்கிங்கோடு இருப்பாங்க. அண்ட் அவங்களோட படிப்பு ஒரு இதுவாக இருக்கலாம். அண்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு அண்ட் ஜாதகியோட எதிர்பார்ப்பும் கூட இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ ராகு பகவான் இருக்கார் ஸோ சொல்லவே வேண்டாம். ராகு பகவான் எப்பவும் பார்த்தீங்கன்னா எதையும் பெருசாக திங்க் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் கற்பனை ஓட்டம் ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடு அமையணும், நல்ல கணவர் அமையணும், நல்ல பெருசாக குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நிறைய திங்கிங் இருக்கணும் சரிங்களா. அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்தை சார்ந்து தான் இருக்காங்க. என் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குரு பகவான் இருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகத்து மீது குரு பகவான். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ராகு பகவான் சரிங்களா இங்கே 7-8 அமைஞ்சிருக்காரு சரிங்களா. 7-8 அமைஞ்சிருக்கனால இது இந்த ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்போசிட் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க பார்க்க வர வீட்டுக்கு பார்க்க வர பெண் கணவர். ஸோ அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்கும். இவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களோட திங்கிங் எல்லாமே நிறைய நகைப்படணும், நிறைய ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு இவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்களோட வார்த்தைகள், இவங்க குடும்பத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அவங்களோட தாயார் நம்மகிட்ட வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தாயார் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கணும்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் 4 பாவம் எடுத்துப்போம். இவங்களுக்கு 11 ராகு. ஸோ அப்போ அவங்க பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்னா
ஒரு நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக அந்த கல்யாணம் நடக்கணும், வரமாப்பிள்ள அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இவங்களோட அம்மாவோட திருமணத்துக்கு தடையாகவே அமைஞ்சிருக்கு. அதுவும்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏழாம் பாகம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் திருமணம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க இவங்க. சார் திருமணம் காலம் நடக்கும், காலம் இருக்குது, இப்போ நடக்கிற காலம் இருந்தாலும் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ எதிர்பார்ப்பை குறைச்சி உங்களோட வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா. ஏதாவது ஒரு நம்மளுக்கு வேணுன்றதுக்காக நம்ம எதுவும் கேட்கக்கூடாது இல்லை. ஸோ என்ன அமைப்பில் இருக்காங்க, அந்த குடும்பம் வரக்கூடிய மாப்பிள்ளை அமைப்பு குடும்பம் என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வார்த்தைகளை நீங்கள் அமைச்சிக்கணும். அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இனிமேல் நீங்கள் வரன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு வரன் சரிங்களா, அதில் இருக்க மணமகனே வந்து தயாராக இருப்பார். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்க மருமக யார் அந்த லிஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து, அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு பர்சன் நீங்கள் கேட்டாலே அவங்க குடும்பமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது போல் ஈஸியாக இப்போ எதை எங்கள் பிரச்சனை தெரிஞ்சு நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து பொண்ணு பொருள் சரிங்களா, ஸோ இதெல்லாம் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட அந்த வார்த்தைகள் எதிர்பார்ப்புகள். ஸோ இப்போ குடும்பத்தாலேயும் இந்த பிரச்சனை நடக்குதுங்களா, அதாவது உடம்புலாம் நல்லா இருக்குது சரிங்க, மனசு நல்லா இருக்குது, இருந்தாலும் இந்த குடும்பத்தோட வார்த்தைகளும் அங்கே குடும்பத்தில் எதிர்பார்ப்பு காரணமாக இந்த பெண்ணுக்கு திருமணம் தடை இருக்குது. இது போய் இல்லை இவங்க நடந்துகிட்டே இருந்தால் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ஸோ பொறுமையாக இருந்திருந்து பார்த்துட்டு எந்த ஒரு கல்யாணம் இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் இப்போவே அந்த காலகட்டம் இருக்கிறதுனால திருமணத்தை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா சொல்லுவாங்க, வாக்கு யோகி ஐயா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா போகிறதுன்னு ஒரு பஸ் ஒன்று கிடைக்கும், அந்த பஸ்ஸில் ஏறுறதும் ஏறாததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது, அந்த காலகட்டத்தை உபயோகப்படுத்தி அவங்க பெண்ணுக்கு திருமணம் செய்துக்கிட்ட காலகட்டமாக இருக்குது, அதை அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்திருந்தாங்க, அப்போ வந்து அதே ஏற்கனவே பார்த்த ஒரு வரனே அமைஞ்சிருச்சாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கேட்கல, உங்கள் விருப்பப்படி நீங்கள் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு மாற்று மத திருமணமாக கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. சொல்லப்போனால் இந்த அவங்க அந்த ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்காம கூட அப்படி தான் அமையும் சரிங்களா. அந்த கணவர் வந்து அப்படி தான் அமைவார். அதனால் அந்த எதிர்பார்ப்பு என் குடும்பம் இப்படி தான் இருக்கணும், என் ஜாதி மதம்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பில் இல்லாமல் பண்ணுறதுனால திருமணம் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பத்திரிகை வச்சுருந்தாங்க. இது போல் ஒரு எளிய முறை நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இதை கொடுத்த நம்ம ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறது பத்தாவது, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவோட ஆசைப்படி சரிங்களா, ஆசைன்ற கனவு ஆக்சுவலாக அதுபடி பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பாக வந்து அக்ஷயலக்ன பத்திதி முறையை வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள். இது பலருக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ இல்லையோ, நம்மளோட ஃபேமிலி நம்ம எப்போ பெட்டராக இருக்கலாம், என்ன சுச்சுவேஷனில் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை நம்ம ஐயா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வருகிற செப்டம்பர் 21 பார்த்திங்கன்னா நம்ம பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காரு. ஸோ ஏஎல்பி அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்குது, இதனால் எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கணும், எல்லோரும் கற்றுக்கணும். முதல்ல நான் என்ன மேம்படுத்தணும் அதுதான் முக்கியமான விழிப்புணர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் திருத்துறது வந்து ஈஸி கஷ்டம், அது ஒரு ஈஸியான வேலை இல்லை சரிங்களா. ஆனால் நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம், அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஏஎல்பி ஜோதிட முறையில் அவர் ஐயாவுக்கு சொல்லி கொடுக்குற அந்த வழிமுறையில் நம்மளும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வழியை நம்ம அடைவோம் சரிங்களா. இதற்காக உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா வாக்கு யோகி பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு எனது சிறந்த வணக்கத்தை ஒருமை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.